ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்போம் சேனல். நண்பர்களே, எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தலையெழுத்து மாற்றக்கூடிய ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலையுடைய முதல் நாள், அதாவது ஏழாவது மாதத்துடைய ஒன்றாவது நாள். அதே போல் நாளை நாள் தமிழ் மாத தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு மூன்றாவது மாதமான ஆணியுடைய மிக முக்கியமான 16வது நாள். ஸோ முக்கியமான 16வது நாள் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. ஸோ நாளை தினம் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக இருக்கக்கூடிய சனிக்கிழமை கிடையாது. நாளை தினம் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை பிரதோஷமானது வந்திருக்கு. நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷம் வழிபாடு நீங்கள் செய்தீங்கன்னா 1000 மடங்கு பிரதோஷ வழிபாடு செய்த பலன் வந்து கிடைக்கும். ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் ஒரு முக்கியமான மாலையை சிவபெருமானுக்கும் நந்திக்கும் நாளை நாள் தொடுக்கணும். அந்த ஒரு முக்கியமான மாலையை நீங்கள் உங்கள் கைகளால் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் கொடுத்து போடும் போது அந்த மாலையினால் நீங்கள் 1000 முறை பிரதோஷ வழிபாடு இருந்த பலன் கிடைக்கும். சாதாரணமாக இருக்கக்கூடிய பிரதோஷ விரதம் காட்டிலும் நாளை நாள் இருக்கக்கூடிய பிரதோஷ விரதம் பல மடங்கு சக்தி வாய்ந்தது. ஸோ சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷங்கிறதுனால இது சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுது. இந்த சனி பிரதோஷத்தில் நாளை நாள் என்ன மாலை கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சனி பிரதோஷத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்க என்ன அபிஷேகம் பண்ணணும், ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மெயினாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா, என்ன ஒரு மாலையை வந்து சிவபெருமானுக்கும் நந்திக்கும் கொடுக்கணுமோ அதை தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நாளை நாள் என்ன சனி பிரதோஷத்தில் மாலை வந்து இது பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சனி பிரதோஷம் அப்படிங்கிறது சாதாரணமாக வரக்கூடிய பிரதோஷம் கிடையாது. சனிக்கிழமையில் வரக்கூடிய மிக உன்னதமான பிரதோஷம் தான் இந்த சனி மகா பிரதோஷம். இந்த பிரதோஷம் மற்ற பிரதோஷத்தை காட்டிலும் 1000 மடங்கு சக்தி உடையது. இந்த பிரதோஷத்தில் சிவபெருமானுடைய தாண்டவம் அவ்வளோ அழகாக இருக்கும், அதை விட அவருடைய ஆசீர்வாதம் அவ்வளோ அழகாக கிடைக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரதோஷத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிந்தாமல் இருக்குது, அதுவும் சனி பிரதோஷத்தை பற்றிலாம் தெரியாமல் இருக்குது. ஸோ பிரதோஷங்கிறது சிவனார வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள். சிவனார பர்டிகுலராக ஒவ்வொரு மாதம் குறிப்பிட்ட 2 நாட்கள் பிரதோஷமாக வழிபடுவது வழக்கம். அதில் வளர்பிறை தேய்பிறை என வரக்கூடிய கிழமையை பொறுத்தும் பிரதோஷத்துடைய சிறப்பு அமையும். இந்த டைம் சனிக்கிழமை சனி மகா பிரதோஷமாக வந்திருக்கு. ஸோ சனியுடைய தாக்கம் வீரியம் எல்லாமே வந்து குறையும். ஸோ வாழ்க்கையில் சனியுடைய பார்வை இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஆனால் சனியுடைய பார்வை எப்படியாவது நம்ம உடல் மேலே படும், அதாவது நம்ம ராசி மேலே ஏதாவது ஒரு வகையில் படும்போது அது நம்ம உடல் மேலே படும். அப்படி படும்போது அதனால் நமக்கு ஏகப்பட்ட நன்மை தீமை நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய நன்மை தீமைகளில் நன்மை நடக்குதோ இல்லையோ தீமை தலைவிரிச்சு நடக்கும். அதற்கெல்லாம் காரணம் தசபுத்தி சரியில்லாமல் இருக்கிறது தான். ஸோ தசபுத்தி சரியில்லாமல் இருக்கிறவங்க தசபுத்தி சரியாகிறதுக்கு சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தில் இந்த மாதிரியான மாலைகள்லாம் தொடுத்து அதை ஒரு பரிகாரமாக செய்தாலே போதும், எல்லா பிரச்சனையுமே வந்து சரியாகும். அதே போல் கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை வதம் செய்தது கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான பிரதோஷ டைமில் தான். முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த இதுவும் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி மகா பிரதோஷத்தில் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பல அற்புதங்களும் இந்த சனி மகா பிரதோஷத்தில் நடந்ததுனால இந்த பிரதோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. அதை விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பிரதோஷமாகவும் சொல்லப்படுது. இந்த பிரதோஷத்தில் கண்டிப்பாக வந்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னா சிவபெருமான் பூஜையில் கலந்துக்கிறது தான். அந்த பூஜையில் கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் இந்த ஒரு மாலையை அணிவிக்கிறது தான். இந்த மாலையை அணிவிக்கக்கூடிய அத்தனை பேருடைய ராசிக்காரங்க வாழ்க்கையிலையும் தலையெழுத்து நிச்சயமாக மாறும். ஸோ தலையெழுத்து அடுத்து வரக்கூடிய பிரதோஷத்தில் மாறுவதை நீங்களே வந்து உணர ஆரம்பிப்பீங்க. சனி பிரதோஷம் அன்று நாம் எப்படி சிவனை வணங்கணும், என்ன மாதிரியான மாலையை வந்து தொடுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சுருக்கமாக என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு சனி பிரதோஷ தினமான அன்று கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து செய்திடுங்க. சரி வாங்க, என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கிற எல்லா தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.
அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாளைய சனி பிரதோஷத்தில் கண்டிப்பாக அன்னதானம் யாராவது ஒருத்தருக்காவது பண்ணுங்க. ஸோ உங்களால் முடிந்த அளவுக்கு நாளை நாள் அன்னதானம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒருத்தருக்கு முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணாலும் சரி, வயிறார சாப்பாடு வாங்கி அதை நீங்கள் மற்றவங்களுக்கு நாளை நாள் கொடுக்கறது ரொம்ப அவசியம். அது இருக்கிறதுலே ரொம்ப வலுவான ஒரு பலனை கொடுக்கும். அதனால் நாளை பிரதோஷத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு வாங்கி தரதை கொடுக்காமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒருத்தர் கஷ்டப்படுறவங்க உங்கள் கண்ணுக்கு தெரியவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச உணவை நாளை நாள் வாங்கி கொடுத்துருங்க. சரி வாங்க, இப்போ சனி பிரதோஷமான நாளை நாள் என்ன மாலை கொடுக்கணும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ சனி பிரதோஷ தினமான நாளை நாள் காலையிலே எந்திரிச்சு சுத்தபத்தமாக குடித்து முடித்துருங்க. ஸோ வெள்ளிக்கிழமை வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணியிருந்தீங்கன்னா சனிக்கிழமை தேவையில்ல. ஒருவேளை சனிக்கிழமை நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையும் சுத்தம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சனிக்கிழமை பிரதோஷ நாளில் கண்டிப்பாக வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிடணும். அதை விட பூஜாரியும் நீட் பண்ணிடணும். பூஜாரியில் காலையில் விளக்கேற்றி வைத்துட்டு விநாயகரையும் அதுக்கப்புறம் சூரியனையும் நமஸ்காரம் பண்ணணும். விநாயகரையும் சூரியனையும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கொள்ளணும். ஸோ அதுக்கப்புறம் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க விரதத்தை வந்து தொடங்கணும். ஸோ காலையில் விளக்கேற்றிட்டு விரதத்தை வந்து தொடங்கணும். ஸோ நாளை நாள் என்ன மாலை நாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வில்வை இலையும் அருகம்புள்ளும் சேர்த்துருக்கக்கூடிய மாலை. ஸோ இந்த ரெண்டு பொருளையும் வந்து நீங்களே உங்கள் கைகளால் கட்டி அப்படியே பூ மாதிரி கட்டி அதை நீங்கள் வந்து நாளை நாள் கோவிலுக்கு கொண்டு போகணும். ஒருவேளை உங்களால் வந்து பூ மாதிரி கட்ட முடியல அப்படின்னா நீங்கள் கோவிலில் வந்து மாலையை வந்து வாங்கிக்குங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கோவிலில் அருகம்புள்ளும் இந்த மாதிரியான வில்வமும் கலந்த மாலை நிறைய விற்குது. அதனால் கோவிலில் வந்து வாங்கிக்குங்க. ஒருவேளை கோவிலையும் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கைகளால் ரெடி பண்ணிடணும். ஸோ உங்கள் கைகளால் பூ எப்படி கட்டுவீங்களோ அதே போல் இந்த மாலையை கட்டி ரெடி பண்ணி இதை நீங்கள் நாளை நாள் பிரதோஷ வேளையில் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ பிரதோஷ வேளைங்கிறது 4 to 6, அந்த நேரத்தில் தான் சிவனாருக்கு அபிஷேக ஆராதனைகளும் செய்யப்படும். அபிஷேக ஆராதனைகள், நந்திக்கு அபிஷேக ஆராதனை, அது எல்லாமே அந்த நேரத்தில் தான் செய்யப்படும். அதனால் மாலை 4 to 6 பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போங்க. ஸோ அங்கே நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் கலந்துக்குங்க. அபிஷேக ஆராதனைகளில் கலந்துக்கும் போது அபிஷேகத்துக்கு கறந்த பசும்பாலை வந்து கொடுங்க. ஸோ அந்த பாலை கொண்டு சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகமானது செய்யட்டும். பசும்பால் மட்டும் கொடுக்கணுங்கிறது கிடையாது, எந்த அபிஷேக பொருட்களும் கொடுக்கலாம். உங்களோட சக்திக்கேற்ப எத்தனை அபிஷேக பொருட்களும் கொடுக்கலாம். ஸோ அபிஷேக பொருள் வந்து கொடுத்து அபிஷேகம் நடக்கிறத கண்குளிர பாருங்கள். ஸோ அபிஷேகம்லாம் முடிந்ததுக்கு பின்னாடி அலங்காரமானது ஸ்டார்ட் பண்ணப்படும். அப்போ அலங்காரம் ஸ்டார்ட் பண்ணும் போது தான் நீங்கள் தொடுத்த அந்த மாலையை நந்திக்கும் சிவபெருமானுக்கும் கொடுக்கணும். ஸோ நந்திக்கும் சிவபெருமானுக்கும் வில்வை இலையும் அந்த அருகம்புள்ளும் நாம் இது பண்ணும் போது நிச்சயமாக நம்ம சமர்ப்பிக்கக்கூடிய இந்த ரெண்டு விஷயத்தினால நம்ம வாழ்க்கையில் தலைவிதிங்கிறது மாறும். ஸோ நாளைய பிரதோஷ தினமான கோவிலுக்கு சென்று பாலை கொண்டு சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த ஒரு மாலையை வந்து நீங்கள் ரெடி பண்ணதை கொடுத்து அதை வந்து கழுத்தில் வந்து போட வச்சுருங்க. ஸோ நாளை நாள் இந்த ஒரு இதை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோடான கோடி நன்மை வந்து கிடைக்கும். ஸோ உங்களோட வாழ்க்கையில் தீமையாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அழிந்து நன்மையானது நிறைய வரும். இருக்கக்கூடிய பரிகாரங்கள்லேயே இது ரொம்ப வலுவானது. ஸோ வில்வமும் சரி அருகம்புள்ளும் சரி நந்திக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. ஸோ சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த வாகனம் நந்தி. ஸோ அப்பேற்பட்ட நந்தியை நாம் இது பண்ணும் போது நந்தியின் மூலிமா நம்ம பிரச்சனை எல்லாமே வந்து சரியாகும். ஸோ பிரதோஷ தினமான நாளை நாள் இதை மட்டும் செய்ய மறந்துடாதீங்க. ஸோ காலையிலேருந்து மாலை வரைக்கும் பிரதோஷ பூஜை முடிகிற வரைக்கும் விரதம் இருக்கிறவங்க இந்த பூஜை கோவிலில் முடிஞ்சதுக்கு பின்னாடி நீங்கள் வில்வ மாலையை சாத்தினதுக்கு பின்னாடி கோவிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை குடித்து நீங்கள் விரதத்தை வந்து முடிச்சுக்குங்க. ஸோ விரதத்தை வந்து அந்த டைமில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட மற்ற பணிகளை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒருவேளை என்னால் விரதம் எடுக்க முடியாது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, விரதம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருங்க, இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நாளை ஒரு பிரதோஷத்தில் கழுத்தில் இந்த ஒரு பொருளை நீங்கள் கொடுத்து மாலையாக போட்டிங்கன்னா 1000 times நீங்கள் பிரதோஷ பூஜை செய்ததுடைய பலன் வந்து கிடைக்கும். ஏன்னா நாளை தான் சனி பிரதோஷமாக வருது இல்லை, அப்போ இந்த பிரதோஷம் சாதாரண பிரதோஷம் கிடையாது, ரொம்ப 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 சிறப்பான ஒரு பிரதோஷம். ஸோ நாளை இந்த பிரதோஷத்தில் இதை நீங்கள் செய்து பாருங்கள், 1000 times பிரதோஷம் இருந்த பலனை ஒரே நாளில் பெற்றிடலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தகவல்களை ஷேர் பண்ணது உங்களில் பல பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் சொன்னதை நாளை நாள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோ
லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் சனி பிரதோஷம்னா என்ன, சனி பிரதோஷத்தில் என்ன ஒரு மாலை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு அவங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பயனடையட்டும். மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் போடப்படும். அப்படி போடக்கூடிய எல்லா தகவல்களும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.